ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. நம்ம சேனலில் இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலில் ஆல்ரெடி பொதுத்தமிழ் சிலபஸ் வைஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ சிலபஸ் வைஸ் டாபிக் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த டாப்பிக்கான பிளேலிஸ்ட் பொதுத்தமிழ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் எந்ததுக்கானது வேலைக்கு போறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிளான் போட்டிருக்கோம், ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 60 டேஸ் வந்துட்டு நம்ம இந்த பிளான் 60 days பிளானு. ஸோ இந்த 60 days பிளானில் நம்ம டோட்டலாக கொடுக்க போகிற டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 tests. அதாவது ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு படிக்கணும், ஸோ மறுநாள் வந்துட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாள் படிக்கிற டைம், எனக்கு வந்துட்டு 2 hours தான் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ நீங்கள் அந்த 2 hours ஒன் டே வந்துட்டு படிக்க போகிறீங்க. மறுநாள் வந்துட்டு ஒரு 1 hour நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு 30 minutes வந்துட்டு டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த பேட்ச் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கீழே வந்துட்டு நம்ம சிலபஸ் எல்லாமே நான் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் விஏஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த கிளாஸஸை எந்த புக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ அப்படிங்கிறது நியூ புக்கை பேஸ் பண்ணி இருக்கும். 6th to 12th வரை இருக்கக்கூடிய நியூ புக்கை பேஸ் பண்ணி இருக்கும். பார்ட் பி அண்ட் பார்ட் சி அப்படிங்கிறது நமக்கு ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கை வந்துட்டு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும், ஓகேவா? ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தான் நோட்ஸ் கொடுத்துருந்தோம். கொஞ்சம் பார்ட் பியில் மட்டும் நம்ம கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸை நம்ம அப்டேட் பண்ணி திரும்ப கொடுத்துட்டோம், ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு 6th to 12th வரையே கவர் ஆயிரும். பார்ட் ஏ மட்டும் என்னென்னா நியூ புக் மட்டும்தான் கவர் ஆயிருக்கும். ஸோ அந்த இதை பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸும் கேட்டிருப்போம், ஓகேவா? டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ எக்ஸாம் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 6 மணிக்கு, டெய்லியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஓகேவா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் 6 மணிக்கு வந்துட்டு நம்ம டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்துட்டு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணியும் உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த டைமிங்கில் வேணாலும் நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். பர்டிகுலர் டைமிங்கில் நம்ம அனுப்பின உடனே எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 2 days, 3 days எழுதுனீங்க, 2 days எழுதிருங்க. ஸோ எழுதிட்டீங்க அப்படின்னா லீடர் போர்டு போடுவோம். லீடர் போர்டில் நீங்கள் எத்தனையாவது பிளேஸில் இருக்கிறீங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு காம்படிட்டிவாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். நம்ம வந்துட்டு ஓகே இவ்வளோ பேர் வந்துட்டு எழுதியிருக்காங்க, நம்ம இத்தனாவது ஆளாக இருக்கோம், இவ்வளோ மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை வந்துட்டு கொடுக்கும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஆனால் எந்த டைமிங்கில் வேணாலும் எழுதிக்கலாம். பட் நம்ம லீடர் போர்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த 2 days நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்துட்டு லீடர் போர்டில் வந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக எக்ஸாம் டைமிங், ஓகே? ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 300 rupees போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக 30 tests சொன்னோம். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 10 rupees அப்படிங்கிற மாதிரி தான் வரும். 300 rupees வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம், 60 days பிளான், ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எப்படி டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு பொதுத்தமிழ் அப்படிங்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் தான் நான் வந்துட்டு எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நம்ம சிலபஸை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாலே நம்மளால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் நம்ம அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் என்னென்னா சிலபஸ் வைஸ் நோட்ஸ் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கதா சொன்னீங்க, 90, 95+ எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் நான் ஸ்ட்ராங்காக இந்த டெஸ்ட் பேட்சும் என்னென்னா போட்டிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம சிலபஸ் எப்படி டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 15/10/2023 நம்ம இந்த டெஸ்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ 15 அக்டோபரில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். எப்படி கொடுத்துருக்கோன்னா, டெய்லியுமே அந்த டெய்லியுமே நீங்கள் வந்துட்டு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுலேயுமே கொஞ்சம் டாபிக் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பார்ட் ஏல பொருள் தருக, வகுப்பு 6, 7 உள்ள பொருள் தருக படிக்கிறீங்கன்னா, பார்ட் பியில் திருக்குறள் ஃபுல்லாக படிக்கணும், பார்ட் சியில் பாரதியார் ஃபுல்லாக படிக்கணும், ஓகே?
ஓகேவா, பாரதியார் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். திருக்குறள் அப்படிங்கும் போது நீங்கள் திருக்குறள் டீட்டெயிலை மட்டும் படித்தா போதும், திருக்குறளை வந்துட்டு நான் தனியாக உங்களுக்கு ஷெடியூலில் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த இது இப்போது நீங்கள் வேலைக்கு போகிறவங்க புக்கை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் PDFஓ இல்லை புக்கோ பிரிண்டட் புக்கோ அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் சேனலில் ரெஃபர் பண்ணி படிக்கணும்னாலும் அதுவும் உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்டோம் ஓகேவா. ஸோ வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டெய்லி டெஸ்ட்டுக்கு நீங்கள் வீடியோஸையும் பார்த்து படிச்சுக்கலாம், இல்லை PDFஐ பார்த்து படிச்சுக்கலாம், இல்லைனா புக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா புக்கு வாங்கியும் நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கலாம், இல்லை நான் வந்துட்டு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியே படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம். ஸோ நாலு ஆப்ஷன் இருக்குது, நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டரோ நீங்கள் வந்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம PDFல உள்ள பேஜை வந்துட்டு கொடுத்துருப்பேன். இது வந்துட்டு புக்கு, நம்ம பிரிண்டட் புக்கும் கொடுக்குறோம். ஸோ அந்த பிரிண்டட் புக்கில் எந்த பேஜஸ்லேருந்து எந்த பேஜஸ் வரையாக நீங்கள் படிக்கணும், இந்த டாபிக் எங்கேருந்து எங்கே வரையும் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா 25 இது நம்மளுக்கு வந்துட்டு கேட்பாங்க ஓகேவா. 25 அதிகாரம் வந்துட்டு நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த 25 அதிகாரத்தையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அதிகாரம் வந்துட்டு நீங்கள் சேர்த்து படிக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த அதிகாரத்தை இங்கே கொடுத்துருப்போம் ஓகேவா. டேட்டு கீழே கொடுத்துருப்பேன், அன்பு பண்பு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலமாக நீங்கள் அந்த திருக்குறளில் உள்ள அதிகாரத்தையும் நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஓகேவா. இப்போ நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாடலும் இருக்கும். ஸோ பாரதியார் அப்படின்னா பாரதியாரோட பாடல்கள் எங்கெல்லாம் 6th டுவெல்த் வரையும் இருக்கோ அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் நோட்ஸில். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மார்க் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா. இன்கேஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் மீன்ஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்துட்டு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா TNPSCல நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க, அதனால உங்களுக்கு மார்க் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இதுதான் பிளான் ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு இந்த பிளானில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுதான், டெஸ்ட் பேட்ச்க்கான நம்பரும் இதுதான், ஃபீஸ் வந்துட்டு 300 rupees ஓகேவா. இன்கேஸ் நீங்க வந்துட்டு வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டும் உங்க மெயில் ஐடியும் நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மாதிரி தான். ஸோ 30 days இருக்கும், 30 days நீங்க 30 days வந்துட்டு டெஸ்ட் இருக்கும், 30 days டெஸ்ட்லயுமே பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டாபிக் மட்டும் ஸ்டார் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இது மட்டும் என்னன்னா நம்ம PDFலையும் புக்குலையும் அந்த பேஜஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும், அதாவது அந்த கண்டென்ட் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ அதனால நான் வந்துட்டு PDF வாங்கினவங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன். அந்த இதுக்கு மட்டும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அந்த PDF மட்டும் நான் டெஸ்ட் டைமில் நான் வந்துட்டு இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால இதில் மட்டும் PDF பேஜ் நம்பர் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி என்னென்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னென்னா நம்ம டெஸ்ட்டுக்கான ஷெடியூல். ஸோ 30 டெஸ்ட்டு லாஸ்ட்டு போனஸாக 31st டெஸ்ட்டு என்ன அப்படின்னா பொது தமிழ் ஃபுல் சிலபஸும் ஓகேவா. எக்ஸாம்ல எப்படி 100 marks வந்துட்டு கேட்குறாங்களோ பார்ட் ஏ பிசி எல்லாம் சேர்த்து அதே மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் போனஸாக 31st 15 December கொடுக்குறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது 60 days பிளான். ஸோ 2 months வந்துட்டு கவர் ஆகும். ஸோ 15 October ஸ்டார்ட் பண்ணி 15 December இந்த பிளான் வந்துட்டு எண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ டோட்டல் காஸ்ட் 300 rupees. வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு இல்லைனா மெயில் கீழே இருக்கு, நீங்கள் அதை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.